ஹாய், இது ஐத்தி கிச்சன். உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பீன்ஸ் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பீன்ஸ். அதை சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து வெங்காயம், பாதி வெங்காயம் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிடுங்க. ஒரு பச்சை மிளகாய், ரெண்டு பல்லு பூண்டு, ஒரு சின்ன இஞ்சி பியஸ், அப்புறம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தாளிக்கிறதுக்கு கடுகு, பெருஞ்சீரகம், மஞ்சள் கொஞ்சம், அதே மாதிரி மிளகுத்தூள், தேவையான அளவு ஆயில், தேவையான அளவு உப்பு, கடைசியாக நாம் சேர்த்துக்கிறதுக்காக தேங்காய் பூ. நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம், நீங்கள் வேணா வெஜிடபிள் ஆயில் கூட சேர்த்துக்கோங்க. நான் நிறைய நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் என்னோடய சமையலுக்கு. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்க்குறோம், பெருஞ்சீரகம் சேர்க்குறோம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இது கொஞ்சம். இப்போ இதில் சின்னதாக நறுக்கி வச்சு இஞ்சி, ரெண்டு பல் பூண்டு, அது கூட நறுக்கி வச்ச பாதி வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய். நான் டேஸ்ட்டுக்கு பச்சை மிளகாய் போடுறேன், நீங்கள் விரும்பினா காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். ரொம்ப காரம் இல்லாமல் செஞ்சால் குட்டிஸ்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சாதத்து கூட. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெங்காயம் ரொம்ப வணங்கிடக்கூடாது, ஓரளவு லைட் கோல்டன் கலர் வரும்போது நம்ம வெட்டி வச்சுருக்க பீன்ஸை இதில் ஆட் பண்ணுறோம். ஓகே, மஞ்சள் சிறிதளவு மஞ்சள், அது கூட தேவையான அளவு உப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சமையல் ரொம்ப முக்கியம், அதை விட அதை கலர்ஃபுல்லாக செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு எப்போவுமே வெஜிடபிள், கீரை இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வெகினா அழகாக இருக்கும். அதை வந்து சமைக்கும்போது அந்த பக்குவத்தில் அந்த கலர் மாறாமல் சமைக்கணும். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் இதை வந்து மூடி வைக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள் பீன்ஸ் ஒரு 2 நிமிஷம் விட்டோம். இதில் மெயினாக நீங்கள் செய்ய வேண்டியது இந்த கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு, இதுதான் நம்ம சமையலில் சின்ன சின்ன டிப்ஸ். லெமன் எடுத்துக்கோங்க, ஒரு கொஞ்சமாக ஒரு 3 துளி அப்படி சேர்த்தீங்கன்னா இந்த கலர் மாறவே மாறாது. நீங்கள் டேபிளில் வைக்கும்போது நல்ல க்ரீனிஸாக இருக்கும். இப்போ நம்ம பிஞ்ச் ஆஃப் பெப்பர், ஓகே, மிளகு சேர்த்துக்கோங்க. எப்போவுமே சமையலில் இஞ்சி பூண்டு மிளகு ரொம்ப முக்கியம். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ சேர்த்ததுமே நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க, ஏன்னா தேங்காய் பூ வந்து அந்த ட்ரை ஆகாமல் இருந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம பீன்ஸ் ரெடி ஆகிடுச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. என்னடா இந்த பீன்ஸ் பொரியல் எல்லாரும் செய்கிறது தானே அப்படின்றது இல்லை, ஒவ்வொருத்தருக்கு சமையலில் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் இருக்கும், அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். குழந்தைங்களுக்கு வெஜிடபிள்ஸ் இஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த். அதே மாதிரி நீங்கள் நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கோங்க. இது என்னோட சுவையான பீன்ஸ் பொரியல். பீன்ஸ்லேயே நிறைய டிஷஸ் இருக்குது, வர வீடியோக்குள்ளே நான் உங்களை காட்டுறேன். ஓகேவா, இன்றைக்கி நம்ம பீன்ஸ் பொரியல் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். நீங்களும் உங்களை வீட்டில் செஞ்சு டேஸ்டியாக சாப்பிடுங்க. தேங்க்யூ ஐதி கிச்சனுக்கு, உங்களை வரவேற்றதில் ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.